வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நவதானிய மாவு எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம 2 டம்ளர் வந்து கோதுமை போட்டுக்கோம். அதுலேயே வந்து 2 டம்ளர் நம்ம கேழ்வரகு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் அது அதே அளவில் அளந்துக்கலாம். 2 டம்ளர் கோதுமை, 2 டம்ளர் கேழ்வரகு போட்டாச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் நான் ப்ரௌன் ரைஸ் போடுறேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பச்சை பயிறு போடுறேன். இதுலேயே 1 டம்ளர் வந்து கம்பு போடுறேன். 1 டம்ளர் கவுனி அரிசி போடுறேன். சிகப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கவுனி அரிசி போடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம 1 1/4 டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கையால் கலக்கி மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி ரெடிமேடாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் தோசை ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கழுவிட்டு நம்ம கல்லிருந்தால் அலசி எடுத்துட்டு லேசாக வெயிலில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிடலாம். க்ளீனாக கழுவிட்டு கல் இல்லாமல் இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி 1 துணி போட்டு நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை லேசாக வெயிலில் கொஞ்சம் நல்லா காயப்படணும். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த ஈரப்பதெல்லாம் இழுத்து காஞ்சால் போதும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்டத்தட்ட வரும். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம இப்போ வந்து ஜலிச்சு வச்சுக்கலாம். நல்லா ஜல்லடை போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ஜலிச்சாச்சு மாவு. இது வந்து இப்போ 1 பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போது நைட்டு நம்ம தோசை சுடுறோன்னா கொஞ்சம் லேசாக புளிக்கணுன்றதுக்காக நான் தயிர் விட்டுருக்கேன். தயிர் விடலைனாலும் பரவாயில்ல. நல்லா தண்ணி ஊற்றி கையால் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து 1 தட்டு போட்டு மூடி 1 10 நிமிஷமோ இல்லை 1 20 நிமிஷமோ விட்டால் போதும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். வரணுன்னாலும் பரவாயில்ல, மாவு வந்து நல்லாயிருக்கும் தோசை சுட்டுறதுக்கு. இது ஒன்றும் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கூட நம்ம சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இட்லி சோடா மாவு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து மாவோடு நல்லா கலக்கிடலாம். இந்த இப்போ தவா வச்சு அடுப்பில் எடுத்து ஊற்றிடலாம். நெய் ஊற்றி சுட்டாலும் சரி, இல்லை எண்ணெய் ஊற்றி சுட்டாலும் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான தோசை இது. நம்ம இதை ஊற வச்சு கிரைண்டரில் அரைக்கணும் அந்த அவசியமே இல்லை. அதை அரைச்சி வச்சுக்கிட்டா ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லோருமே வந்து இது வந்து ஈஸியாக வீட்டில் இல்லாத டைமில் வந்து இது டக்குன்னு வந்து மாவு எடுத்து போட்டு கையால் கரைச்சோம்னா தோசை சுட்டுக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். பாருங்கள், 1 பக்கம் வந்துடுச்சு. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் வந்து நமக்கு ஆரோக்கியமான தோசையாக இருக்கும். வந்து சாதாரணமாக அரிசி மாவில் செய்கிறத விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.